வணக்கம் இந்தியாவின் காலை தலைப்புச் செய்திகள். பழங்குடி பெண் அஸ்வினி வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் 81 நரிக்குறவர் குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார். அனுமதி இல்லாத நேரத்தில் பட்டாசு வெடித்ததாக 200 மேற்பட்டோரின் மீது வழக்கு பதிவு, சென்னை காவல்துறை நடவடிக்கை. முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லவில்லை? மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கேள்வி. கோவை குற்றாலத்தில் கடும் வெள்ளப்பெருக்கு, சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை. சாலைகளில் ஏற்படும் பள்ளங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும், பொறியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி உத்தரவு. வரும் 7 முதல் புதிய கட்டுப்பாடு அமல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்கு இ பாஸ் கட்டாயம். புதுச்சேரி காரைக்காலில் பெட்ரோல் விலை 13 ரூபாய், டீசல் விலை 19 ரூபாய் குறைந்தது, முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. ஒரே நாளில் 461 பேர் உயிரிழப்பு, இந்தியாவில் மீண்டும் உயரும் கொரோனா தொற்று. சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாஜக தோல்வியடைந்ததன் பயம் காரணமாகவே பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது, முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். பாலக்கோட் தாக்குதலில் பாகிஸ்தான் விமானத்தை சுட்டு வீழ்த்திய இந்திய விமானப்படையின் உதவி கமாண்டர் அபிநந்தன் குரூப் கேப்டனாக பதவி உயர்வு. அடுத்த 10 சீனாவின் அணு ஆயுதங்கள் 5 அதிகரிக்கும், அமெரிக்கா எச்சரிக்கை. மாறிவரும் போர் முறைகள், ராணுவ திறனை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என பிரதமர் மோடி பேச்சு. அண்ணாத்த 500 கோடி ரூபாய் வசூல் செய்ய வேண்டும், இயக்குநர் மிஷ்கின் வாழ்த்து. நவம்பர் 8 வரை தமிழகத்தில் கனமழை நீடிக்கும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.